நாளில் அமதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதி நோக்கி இருக்கோம் பேரன்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவே நீரே. ஆண்டவருடைய அமைதியும் அனைவரோடும் இன்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு உறவின் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வோம். அமைதி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நான் உங்களுக்கு அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவருக்கு அன்பு செய்ய வேண்டும் என்று நமக்கெல்லாம் கட்டளை கொடுத்தவர். இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்களே. கிறிஸ்துவின் திரு உடலும் திருத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. பிரியமானவர்களே, இப்பொழுது வழங்கப்படுகிற இந்த திருவிருந்திலே தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கேற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிற மத சபையினர் அல்லது சபைக்கு செல்வோர் தயவு செய்து இந்த திருவிருந்திலே பங்கெடுக்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
பதிமூன்றாம் ஆண்டு இந்த ஆலயமானது அர்ச்சிக்கப்பட்டு புனிதப்படுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் கழித்து இன்று நாம் அற்புத குழந்தை இயேசுக்கு முதலாம் ஆண்டு திருவிழாவை நாம் எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதுவே ஒரு பெரிய ஒரு அற்புதம் தான். தனிப்பட்ட விதத்தில் எனக்கு குழந்தை இயேசு மீது ரொம்ப பக்தி இருந்தது. அருட்தந்தை பேருத்தந்தை கூறியது போல பெங்களூர் புனித பேதுரு பாப்பரை கல்லூரியில குருமடத்தில் படிக்கிற பொழுது ஃபாதர் 2 வருஷம் விவேக் நகரில் இருக்கிற குழந்தை இயேசு ஆலயத்தில் 2 ஆண்டுகள் பணிபுரிந்தார். அதுபோல நான் அங்கே படிக்கும் பொழுது 2ஆம் ஆண்டு மற்றும் 3ஆம் ஆண்டு மற்றும் 4ஆம் ஆண்டு இறையில் படிக்கிற பொழுது சிவாஜி நகரில் இருக்கிற மரியன்னை பஸ்லிக்காவில் பணிபுரிகிற வாய்ப்பு. சிவாஜி நகரில் பணிபுரிந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை மதியத்துக்கு மேலே நாங்கள் செம்மேரிக்கு போகிறது உண்டு. முடிச்சுட்டு எல்லாம் மினிஸ்ட்ரிலாம் முடிச்சுட்டு செம்மேரிக்கு போவோம். ஆனால் ஒவ்வொரு வாரமும் தவறாமல் என்ன செய்வேன்னா, நான் விவேக் நகர் சென்று குழந்தை இயேசு இடத்துல ஜெபிச்சு விட்டு தான் நான் போவேன். எனவே எனக்கும் குழந்தை இயேசின் மீது சிறு வயதிலும் சரி, குறிப்பாக பெங்களூரில் படிக்கிற பொழுது இன்னும் அந்த பக்தியானது அதிகப்படி தான் பார்க்க முடிந்தது. நான் இங்கு பங்கு தந்தையாக பொறுப்பேற்று இங்கு வந்த பொழுது, அங்க முதல் முதலாக திருப்பலிக்கு வந்த பொழுது அந்த குழந்தை இயேசுனுடைய முகத்தை பார்த்தேன். ஒரு ஒரு கனிவு, ஒரு அந்த ஒரு இரக்கம். குறிப்பாக நான் விவேக் நகர்ல பார்க்கும் பொழுது கிடைத்த அந்த ஒரு பயபக்தி, அவர் பார்க்கும் பொழுதே ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அதே போல இங்கேயும் இருப்பதை நான் தனிப்பட்ட விதத்தில் உணர்ந்தேன். அது எத்தனை பேர், நிறைய பேர் உணர்ந்ததால் தான் இங்க இருக்கிறீங்கன்றத நம்ப முடிகிறது. எனவே நான் தனிப்பட்ட விதத்தில், ஏன்னா என்னுடைய விசுவாசத்தின் அடிப்படை எந்த அளவுக்கு நான் குழந்தை இயேசுவின் மீது, குறிப்பாக நிறைவியில் இருக்கிற குழந்தை இயேசுவின் மீது விசுவாசம் கொண்டு ஜெபித்ததின் பலனாக நான் பல பல காரியங்களை அடைந்திருக்கிறேன். அதனுடைய விளைவாகத்தான் நான் நினைச்சேன், வந்த உடனே ஒரு திருவிழாவை கொண்டாடணும். 11 ஆண்டுகள் திருவிழா இல்லாமல் இருந்தது. பல பேருக்கு இங்கு ஆலயம் இருப்பதே தெரியாமல் இருந்தது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய குருக்கள் பங்கில் இருக்கிற மற்ற பங்குகளுக்கும் இங்கு ஒரு குழந்தை இயேசுவுக்கென்று ஒரு ஆலயம் இருப்பது என்பதே பல பேருக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை. பல பேர் இந்த வழியாக சென்றிருக்கலாம், ஆனால் இது என்ன கோயில் அப்படி என்று தெரியாமலே பல பேர் இருந்திருக்கலாம். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே குழந்தை இயேசுனுடைய மகிமையை பரப்ப வேண்டும். குழந்தை இயேசுனுடைய அவர் எனக்கு செய்த தனிப்பட்ட விதத்தில் சில அற்புதங்களை மற்றவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் இது கண்டிப்பாக திருவிழா திருப்பலியை திருவிழாவை எடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்து இன்று நாம் அதற்காக கொடியேற்றி இந்த திருவிழா திருப்பலியும் நிறைவேற்றியிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வேளையிலே இந்த அற்புத குழந்தை இயேசுனுடைய முதல் ஆண்டு திருவிழா சிறப்புற நடைபெற பல பேர் பல விதத்திலே உதவி செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இங்கு நிரவில் இருக்கிற மக்கள் மட்டுமல்ல, திருப்பட்டில் பங்கில் இருக்கிற மக்கள் மட்டுமல்லாமல் இந்த காரைக்கால் பகுதியில் இருக்கிற பல பேர் இந்த திருவிழா நல்ல முறையில் நடைபெற உதவி செய்திருக்கிறார்கள். அனைவருக்கும் என்னுடைய தொடக்கத்திலேயும் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே இந்த பெருவிழா திருப்பலியை தலைமையேற்று நடத்தி கொடுத்து நமக்கு குழந்தை இயேசுனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுத்தர வருகை தந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்றியவர் பேரருட்தந்தை எல் முனைவர் அருள் முனைவர் எல் பீட்டர் பால்ராஜ் அடிகளார் அவர்கள். பீட்டர் பால் அடிகளார் தேற்றரவு பங்கினுடைய பொறுப்பு தந்தையாகவும் காரைக்கால் மரியன்னை மேல்நிலைப் பள்ளியினுடைய முதல்வர் தந்தையாகவும் இருக்கிறார்.
அவருக்கு நம் அனைவரின் பெயராலும் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் நாம் தெரிவிப்போம். தந்தையை பற்றி கூற வேண்டும் என்றால், நான் முதல் முதலாக குருமடத்தில் சேரும் பொழுது எனக்கு துணை குருமட அதிபராக இருந்தவர் நம்முடைய தந்தை அவர்கள் தான். அது மட்டுமல்லாமல் என்னுடைய பணி வாழ்வும் சரி மற்ற காரியங்களும் உடனிருந்து பயணித்தவர். குறிப்பாக என்னுடைய சொந்த பங்கிலே பள்ளியுடைய முதல்வராக ஐந்து ஆண்டுகள் பணி செய்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் பல காரியங்கள் இங்கு வந்த பிறகும் கூட, காரைக்கால் மறைவட்டத்திற்கு வந்த பிறகும் கூட பல காரியங்களுக்கு நம் உதவியாக இருந்திருக்கிறார். எப்பொழுது அழைத்தாலும் நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து நமக்காக திருப்பல் நிறைவேற்றி இறை ஆசிரியை பெற்று தரக்கூடிய வல்லவராக இருந்திருக்கிறார். எனவே இந்த நாளிலே நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்த தந்தைக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிப்போம். அடுத்ததாக நம்முடைய பாசத்திற்குரிய உதவி பங்கு தந்தை ஜெயபாலன் அடிகளார் அவர்கள் இன்றைய நாளிலே நல்ல ஒரு மறையுரையாற்றி குழந்தை இயேசுவினுடைய அந்த பண்புகளை எல்லாம் நல்ல முறையிலே அழகாக வர்ணித்து, அவருக்கு உண்டான தோணியிலே அழகாக வர்ணித்து நல்ல ஒரு மறையுரை ஆட்சி கொடுத்த பாசமிகு உதவி பங்கு தந்தை ஜெயபாலன் அடிகளார் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுதலையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். இப்பொழுது தந்தை மாற்றலாகி நான் எங்க இங்கு வருவதற்கு முன்பாக நான் எங்கிருந்தனோ, கடலூர் புனித சென்ட் ஜோசப் மேல்நிலைப் பள்ளியில பணிபுரிந்து அதே இடத்திற்கு என்னுடைய இடத்திற்கு தந்தை அவர்கள் செல்ல இருக்கிறார். எனவே ஒரு பெரிய ஒரு பொறுப்புக்கு செல்ல இருக்கிறார், பள்ளியில பணிபுரிகிற ஒரு பெரிய ஒரு பொறுப்பு. எனவே அப்படிப்பட்ட பொறுப்பை, புதிய பொறுப்பை ஏற்று ஏற்க இருக்கிற தந்தைக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துதலையும் அவருடைய பணித்திறக்க தொடர்ந்து நம்ம அவருக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம் என்பதை உறுதியும் கொள்கிறோம். அடுத்ததாக நம்முடைய பாசமிகு மண்ணின் மைந்தர் அருட்தந்தை வினோத்குமார், வினோத் சலீஷ் நம்முடைய பங்கில் இருக்கிற ஒரே குரு வினோத் ஃபாதர் தான், சலீசிய சபையை சார்ந்தவர். அவரும் நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து நமக்காக இந்த திருப்படியில பங்கெடுத்து நமக்காக ஜெபித்து இறை ஆசிரியர் பெற்றுத்தர உதவியாக இருந்திருக்கிறார். எனவே அவருக்கும் நம்முடைய அனைவரின் பெயராலும் மலமார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, அற்புத குழந்தை இயேசு உண்மையாகவே அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த இடத்துல அமர்ந்து கொண்டு இன்றைக்கு எத்தனையோ பேர் திருப்பட்டினம் பங்கு நிறைவி கிராமத்து மட்டுமல்ல, திருப்பட்டினம் பங்கை சார்ந்த மக்களும் மட்டுமல்லாமல் அருகில் இருக்கிற நம்முடைய காரைக்கால் மறைவட்டத்தில் இருக்கிற பல பங்குகளிலிருந்தெல்லாம் இங்கு வந்திருக்கிறீர்கள். எந்த நோக்கத்திற்காக நீங்கள் அற்புத குழந்தை இயேசுவை நாடி வந்திருக்கிறீர்களோ, எந்த விண்ணப்பத்திற்காக எந்த மன்றாட்டுகளை ஏந்தி வந்திருக்கிறீர்களோ, நிச்சயமாக அவர் நமக்காக கண்டிப்பாக கொடுப்பார் என்பதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. எனவே தொடர்ந்து நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நாளிலே இந்த ஆலயத்தில் மாதம் இரண்டு முறை திருப்பலியானது நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் மாதத்தினுடைய முதல் வியாழக்கிழமை மாலை 6:30 குழந்தை இயேசுவினுடைய நவநாள் சிறப்பு திருப்பலியானது நடைபெறும். அதே போல ஒவ்வொரு மாதமும் 4வது வாரம் முதல் வாரம் 4வது வாரம் மாலை 6:30 சிறப்பு திருப்பலி நவநாள் திருப்பலியானது நடைபெறும். இந்த திருப்பலியிலையும் பங்கு கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த வேளையிலே இந்த விழா ஏற்கனவே சொன்னது போல பல பேர் பல விதத்தில் உதவி செய்திருக்கிறார்கள். குறிப்பாக நாளைக்கு நான் எல்லாரும் தனிப்பட்ட விதத்தில் சொல்லுவேன். இருந்தாலும் இந்த விழா சிறப்புற நடைபெற உதவியாக இருந்தவர், நிறைவில் இருக்கிற இந்த ஆலயத்தை பராமரித்து வழி நடத்துகிற பாதுகாக்கிற நம்முடைய பாசத்திற்குரிய தம்பி வில்சன் அவர்கள் மற்றும் அவரோடு இருந்திருக்கின்ற இளைஞர்கள் திருமதி செல்லா, அவருடைய குடும்பத்தார், மற்றவர்கள் எல்லாம் இந்த விழா சிறப்புற பல விதத்தில் உதவி செய்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இன்று நாளிலே இந்த திருப்பலி சிறப்பாக நடைபெற ஏதுவாக இருந்த நம்முடைய ஜபத்திலே அந்த திருப்பலி நல்ல முறையில் பங்கேற்க உதவியாக இருந்த பாடவர் குழுவினர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக பீட அலங்காரம் செய்த அருட் சகோதரிகளுக்கும், குறிப்பாக
திருப்பட்டத்தில் இருக்கிற அருட் சகோதரிகள் பல விதத்திலே பல வழிகளே உதவியாக இருந்தார்கள். நவ நாட்களிலும் சரி, மற்ற திருவிழா நாட்களிலும் பங்கில் நடைபெறும் எல்லா காரியங்களும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள். இந்த நாளிலே இங்கு நடக்கிற திருவிழாவிலும் தொடக்கம் முதல் இன்று திருவிழா வரையிலும் பல விதத்திலே உதவியாக இருந்திருக்கிறார்கள். எனவே திருப்பட்டணத்தில் இருக்கிற இமாக்குலேட் அருட் சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றியும் பாராட்டுதலையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். இப்பொழுது திருப்பலி முடிந்தவுடனே அற்புத குழந்தை இயேசுவின் அலங்கார தேர்பவனையானது நடைபெறும். அதனைத் தொடர்ந்து நற்கருணை ஆசிரும் நடைபெறும்.